हेलो व्यूवर्स इनकी वो और स्नैक पाकपो तवले वड़े इत वह तवले अड़े तवले वड़े इतने वेणू पाकल फर्स्ट कांज मिगा वो आरल एटेको पचरी कडलेपरप उलुतंपरप पैतंपरप तोरंपरप ईक्वल रेशियो और कपड़ी एल कपो अद वो ना गिम अरेचिकनों நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இதை கெட்டிமா அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, ஒரு வெங்காயம், அப்புறம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்க போகிறோம். நம்ம இந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் இருக்குல்ல அந்த மிக்சர்லேயே நான் சோம்பு போட போகிறேன். சோம்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து கெட்டிமா அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம கடுகு போட போகிறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். மீன்வைல் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் மாவு. இங்கே பாருங்கள், நான் நல்லா கரகரன்னு அரைச்சிருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல இந்த ஆனியன், பச்சை மிளகாய், கடுகு, அதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ஆனியன் அண்ட் சில்லி மிக்சர் ஆட் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீட்ரூட் கூட ஆட் பண்ணலாம். பீன்ஸ், கொடை மிளகாய் இதெல்லாம் துருவி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட போகிறோம். நான் எண்ணெய் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக அந்த கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 4 மணி நேரம் ஊற வைக்கணும். எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இது எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டியில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஸ்பூனில் அந்த மாவை எடுத்து அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட போகிறோம். நான் ஆல்ரெடி ஒன்று போட்டாச்சு, நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம்ல அதை ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம். எடுத்து ஃபில்டர் இதில் போட்டுருங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதையும் ஃபில்டர் பண்ணிடலாம். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இது தவளை வடை. இது வந்து கொஞ்சம் கெட்டிமா, இன்னும் கெட்டிமா அரைச்சிட்டு அடை மாதிரி கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் அது. இதுக்கு வந்து சாம்பார், சட்னி, சாஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு, தவளை வடை. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.